रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मी समारंभं नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहत स्थैतराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवदय स्तनया विभूति सर्व यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदंगिरीगुणं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्तांग्रेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றி நம்மைத்த கடலினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போதறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆச்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வ கிடக்கின்றீரே தொண்டடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை அப்படின்ற பிரபந்தத்துல ஆறாவது பாசுரம் மரம் சுவர் அப்படின்ற பாசுரம் ஆச்சரியமான அர்த்தத்தை உள்ளடக்கிய பாசுரம் இது தொண்டடிப்பொடி ஆழ்வார் சுவாவமாகவே தர்ம தர்மமூர்த்தியாக தர்மமே ஒரு உருவெடுத்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசம் பண்ற ஸ்ரீ ரங்கநாதன் விஷயமாக கைங்கரியம் பண்ணாமல் வீணாக காலத்தை கழிக்கிறீர்களே அப்படின்னு சம்சாரிகளை பார்த்து சொல்கிறார் போல் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு பொதுவாக சம்சாரிகளாகிய நம் போன்ற ஜனங்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை சில தன்மைகளை எல்லாம் விவரித்து பேசுறார் ஆழ்வார் குரூர சுவாவம் அப்படின்ற ஒரு சுவர் அந்த சுவரே ஒரு அரண் மாதிரி நமக்கு இருக்கு ஆக குரூர சுவாவம் என்கிற ஒரு சுவரை அரணாக கட்டி இந்த உலகத்தில் நாம் எதை எதை இன்பம் நினைச்சிருக்கோமோ அதுக்கு அதை அடைவதற்காக நாம் எப்படி பாடுபட்டுறோமோ அவ்வளவு பாடுபட்டு அந்த அதுக்காக ஏழ்மையை மேற்கொண்டு வெளிச்சுவராக அழியும்படியான இந்த சரீரம் இருக்க இந்த சரீரம் வந்து கரையில ஒரு நாள் விழதான் போறது அந்த காலத்தை அறியாமல் நீங்கள் இருக்கிறீர்களே தர்மமே இயற்கையாக நிற்கிற ஸ்ரீ ரங்கநாதனுக்கு கைங்கரியம் செய்யாமல் இந்த வெளிச்சுவராக விளங்கக்கூடிய இந்த உடம்பை நன்றாக அலங்காரம் பண்ணிட்டு காலத்தை வீணடிச்சு இருந்த காலம் முழுக்க அந்த மாதிரி இருந்துட்டு கடைசியில் இந்த தேகம் கீழே விழுந்து உடனே ஒரு பிணமாக மாறக்கூடிய நில ஆன உடனே அப்படிப்பட்ட அந்த பிணத்தை பட்சிகள் கூட கவ்வாது அப்படிப்பட்ட ஒரு விராசத்தை தேடி நீங்கள்லாம் இருக்கிறீர்களேன்னு தெய்வ சிந்தை இல்லாமல் இருக்கிற சம்சாரிகளை பார்த்து இந்த பாசுரத்தில் கஷ்டப்படுறார் தொண்டடிப்பொடி ஆழ்வார் சித்த தர்மமாக ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு தர்மமூர்த்தியாக தர்மமே உருவெடுத்தவர்னு சக்கரவர்த்தி திருமகனையும் கிருஷ்ணனையும் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானுக்கு நாம் ஆட்சிய வேண்டாமா கைங்கரியம் பண்ண வேண்டாமா சுவாமி நம்மாழ்வார் நீள் குடக்கூத்தனுக்கு ஆட்சிவதேன்றார் அந்த குடக்கூத்து ஆடின அவனுக்கு கிருஷ்ணனுக்கு தானே நாம் ஆட்சி செய்ய வேண்டும் கைங்கரியம் செய்யணும் அப்படின்றார் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் இந்த உலக இன்பத்தை பிரதானமாக நினைச்சுண்டு திரிகிறீர்களேன்னு சம்சாரிகளை பார்த்து கஷ்டப்பட்டு தொண்டடிப்பொடி ஆழ்வார் இந்த பாசுரத்தை அருளுகிறார்
பாசுரார்த்தத்துக்கு வருவோம். சப்தம் முதலான விஷயங்களுக்கு அது எப்பவுமே இந்த விஷய சுகம் இதெல்லாம் அல்பமா இருக்கு, நிலையில்லாம இருக்கு போன்ற எத்தனையோ தோஷங்கள் உண்டு இதுக்கு. அல்பத்துவம் அஸ்திரத்துவம் போன்ற தோஷங்கள் அதையெல்லாம் எங்களால் விட முடியலையே. அதுல நாங்கள் காண்பிக்கிற அபிருச்சி, அந்த ஈடுபாடு, அந்த இன்பம், அதையே நினைச்சுண்டு நாங்கள் வந்து இருந்திருக்கோம். பிரத்யட்சமாக நாங்கள் அந்த இன்பத்தை அடைஞ்சிருக்கோம் இல்லையா அப்படின்னு சம்சாரி சொன்னால், அந்த சம்சாரிக்கு பதிலாக இந்த பாட்டை சொல்றார் தொண்டடிப்புடி ஆழ்வார். மரம் சுவர் மதிலெடுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாசுரத்தை. மரம் சுவர், தமிழ்ல அறம்னு ஒரு சொல் இருக்கு. அறம்னா தர்மம்னு அர்த்தம், மரம்னா அதுக்கு எதிர்ச்சொல் அதர்மம்னு அர்த்தம். ஆக அதர்மமாகிய அந்த அதர்மத்தை நம்ம பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணச்சு, இந்த மரம்ன்ற சொல்லுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச, அவ வந்து இந்த குரூர சுவாவம் போன்றவைகளை எல்லாம் மரம்னு சொல்லிட்டார். ஆக மரமாகிய சுவரை அரணாக அமைச்சுண்டு, அதாவது கொடும் செயல்கள் அது எல்லாத்தையும் ஒரு அரணாக அமைச்சுண்டு இந்த சேத்தனன் இருக்கான். அதான் நம்மில் எத்தனையோ பேர் பகவத் சிந்தை இல்லாமல் குரூர சுவாவத்தோடு கூடியவர்களாக எப்படி இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ, அந்த சாஸ்திர வார்த்தைகளை கேட்காமல் இவன் இஷ்டத்துக்கு இருக்கிறது, அந்த மாதிரி இவன் இருக்கிறத பகவத்கீதையில கூட கிருஷ்ண பரமாத்மா இப்படி எப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்றத அழகாக சாதிக்கிறார். பகவத்கீதையில பக்தி யோகத்தை சொன்ன உடனே 12வது அத்தியாயம் பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தை சொன்ன பிற்பாடு கிருஷ்ண பரமாத்மா 13வது அத்தியாயத்துல ரொம்ப அழகாக அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா அக்ஷாந்தீர் ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா அப்படின்னு சொல்ற. அதாவது பெரியவர்களை அவமதிக்க கூடாது, தார்மிகன்னு தன்னை பிறர் புகழ்வதற்காக தர்ம காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது, முக்கரணங்களாலும் கையேன வாச்சா மனசா இந்த மூன்றினாலையும் இந்த பிறவிக்கே ஒரு பீடையை உண்டு பண்ணக்கூடாது, பிறர் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அவகிட்ட கோபம் இல்லாமல் இருக்கணும், பிறர் விஷயத்தில் நமது மனமும் வாக்கும் செயலும் ஒன்னா இருக்கணும், ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணின ஆச்சாரியங்கிட்ட அசஞ்சலமான பக்தி இருக்கணும், மனசு வாக்கு சரீரம் ஆகிய இந்த மூன்றும் சுத்தமா இருக்கணும், ஆத்மா தவிர மற்ற விஷயங்களிலே மனதை செலுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் அருளி செஞ்ச பாஷ்யக்காரர் உடையவர் அமானித்துவம் அதம்பித்துவம் சொல்லுகளுக்கு அழகாக அவர் விளக்கம் தரார். உத்கிருஷ்ட ஜனேஷு அவதீரணா ரஹிதத்துவம் அமானித்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்ற. ஆக உயர்ந்தவாளாக இருக்கிறவாளை நம்ம காட்டிலும் அவர் உயர்ந்தவர் அப்படின்னு நாம் யாரை நினைக்கிறோமோ அவளை வந்து அலட்சியம் பண்ணாம இருக்கணும், இதுக்கு அமானித்துவம்னு பேரு. உத்கிருஷ்ட ஜனேஷு அவதீரண ரஹிதத்துவம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அதம்பித்துவம், அதம்பித்துவம்னா தார்மிகத்துவ யசப்பிரயோஜனத்தையா தர்மானுஷ்டான டம்ப தத்ரஹிதத்துவம், அதாவது டம்பத்துக்காக சில காரியங்கள்லாம் செய்யறது அதெல்லாம் செய்யக்கூடாது. அஹிம்சா வாங்மன காயைகி பரப்பீடா ரஹிதத்துவம், நம்முடைய வாக்கினாலையும் மனசினாலையும் சரீரத்தினாலையும் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைக்காம இருக்கிறது.
செய்யாம இருக்கிறது. சாந்திஹி பரைஹி பீட்யமான பீட்யமான சியாபி தான் பிரதி அவிகிருத்த சித்தத்துவம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இத்தரால் வந்து நம்ம பிடித்தாலும் அவ விஷயத்துல மனசு கொஞ்சம் பேதலிச்சு அவளை வந்து ஏதாவது பண்ணணும்னு அந்த மாதிரி எண்ணம்லாம் நமக்கு வராம இருக்கணும். அதே மாதிரி ஆர்ஜவம் பரான் பிரதி வாங்மனஹா காய பிரவர்த்தியினாம் ஏகரூபதா, ஒரே மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம் நினைக்கிறது, இது ஆர்ஜவம். காயேன வாச்சா மனசா, மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாக்குல சொல்லணும், செய்யச்ச அதே மாதிரி செய்யணும். ஆக திரிகரண சுத்தி நமக்கு வேணும். இத மனோபாக்காயானம் ஐக்கரூபியம் ஆர்ஜவம்னு சொல்வா சாஸ்திரக்காரர். சூர்பனகை விஷயத்துல ராமபிரான் நடந்த விஷயத்தை இதுக்கு உதாரணமாக சொல்லுவார். ஏவமுக்தஸ்து ராட்சசியா சூர்பனக்யா பரந்தபஹ ருஜு புத்திதயா சர்வம் ஆக்கியாதும் உபசக்கரமே. ஸ்ரீமத் ராமாயணத்துல சூர்பனகை மாறு வேஷத்துல ராமன் லட்சுமணன் இருக்கிற இடத்துக்கு வந்து, நீங்க எதுக்கு இந்த காட்டு பக்கம் வந்தங்க, உங்களை பார்த்தா உங்களுடைய தன்மைக்கும் இந்த உங்களுடைய வேஷத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்க, நீங்க யார் எங்கேருந்து வரங்கோ என்னன்னு கேட்கறாவோ, அவள்கிட்ட மறைக்காமல் தான் யார், தன் விஷயம் என்ன, தன் கதை என்ன எல்லாத்தையும் ராமன் நேர்மையான முறையில சொன்னாருன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஆர்ஜவம் தேவை. அதே மாதிரி ஆச்சாரிய உபாசனம் ஆத்ம ஜானத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண ஆச்சாரியால் விஷயத்துல அவளை சேவிக்கிறது, நல்ல சாஸ்திர விஷயமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அவளுக்கு சுசுரூஷ பண்றது, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சுச்சியாக இருக்கணும். ஆத்ம ஜான தத் சாதன யோக்கியதா மனோவாக்காய கதா சாஸ்திர சித்தா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதை முன்னாடியே நான் விளக்கினேன். ஸ்தைரியம் ஸ்திரமாக இருக்கிற விஷயம், அதாவது அத்தியாத்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷய பிரகாரம் சொன்ன விஷயம் மாதிரி அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி இருக்கு இருத்தல். அதே மாதிரி ஆத்ம விநிகிரக, இந்திரியங்களை மனசை வேற விஷயத்தில் செலுத்தாமல் இருத்தல். இதை எல்லாத்தையும் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். அதபடினால அப்பேற்பட்ட நிலையில நாம் இருக்கணும். அதை இங்க மரம் சுவர் மதிலெடுத்து அப்படின்றதுனால சொல்றார். ஆக ஆத்மாவுக்கு இருக்க வேண்டியதான குணங்களாக சொல்லப்பட்ட இந்த அமானித்துவம் அகங்காரம் இல்லாது இருத்தல் முதலான இந்த நற்குணங்களுக்கு பதிலாக இந்த சம்சாரிகள்ல சில பேர் எப்படி இருக்காருன்னா, இவங்கிட்ட என்ன இருக்கு, கொடும் செயல் தான் அதிகமா இருக்கு. அதான் மரம் சுவர் மதில் எடுத்து அழுவர். மரம், இந்த மரம்ன்ற சொல்லுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் கோபமும் கர்வமும் இருத்தல். சில பேர்கிட்ட கோபம் இருக்கும், சில பேர்கிட்ட கர்வம் இருக்கும், இதெல்லாம் கூட அதர்மமான விஷயம்தான். இதுக்கும் மரம்னு பேர் உண்டுன்னு பூர்வாச்சாரியால் சொல்றார். ஆக இவன் கடும் கோபம் கொண்டவனா இருக்கிறானே, தனக்குத்தானே தீங்கை வரவழைத்துக் கொள்கிறானே அப்படின்னு நல்லவா வந்து ஐயோ அப்படின்னு இவன்கிட்ட இறங்கி இவனுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அவள்லாம் இவங்கிட்ட அருகே நெருங்க கூட முடியாத அளவுக்கு இவனுடைய கோபமானது அவளை தடுத்து விட்டுறது. அந்த மாதிரி சில பேர் இருக்கா. ஆக நல்லவன் ஒருவன் தன்னை நெருங்காமல் இருப்பதற்கு கோபம் முதலான இந்த கெட்ட குணங்களை எல்லாம் மதில்களாக இவன் கட்டி கொண்டிருந்திருக்கான் அப்படின்னு சொல்றார். இங்க அழுவார் மதில் சுவர் மதில் எடுத்து அப்படி சொல்ற. ராவணனுக்கு மாரீச்சன், ராவணனுடைய தாய் மாமா மால்யவான், அதே மாதிரி அவனுடைய தேரோட்டி கும்பகர்ணன், அவன் தம்பி விபீஷணாழ்வான், இன்னொரு தம்பி, இவ அத்தனை பேரும்
நன்மை அவனுக்கு சொன்னாலும் அவ சொன்ன மாதிரி அவன் கேட்கல ராவணன். ஆனப்படினால ராவணனோடு சேர்ந்த கும்பகர்ணனும் மாரீச்சனும் நாசமடைந்தார்கள். விபீஷணாழ்வான் முதலானோர் ராவணனால விரட்டப்பட்டார்கள். ஆக தீயவர்களுக்கு நன்மை சொல்லுகிறவர்கள் இப்படியல்லவா அவமானப்படுவது? இந்த கொடுமை இவனுக்கு இயல்பாகவே இருப்பதில்லை. இவனாகவே ஏறிட்டு கொண்டு ஒரு நாள் இவன் பகவத் கிருபைக்கு இலக்காகும் போது இதெல்லாம் அழிஞ்சுவிடும் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் ஆழ்வார் மதில் எடுத்துனர். இந்த மதில் கணக்கு இல்லாம இருந்துருத்தானா அவன் நல்லவனாயிடுவான், பகவத் விஷயத்தில் ருச்சி ஏற்படும், பகவத் கைங்கரியத்தில் நாட்டம் ஏற்படும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் அதை ஒரு மதிலாக ஆக்கி அந்த மதில் சுவர் கட்டின்னு உள்ள இருக்கான் இவன் அப்படின்னு சொல்ற. இது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீரங்கத்துல வீரசுந்தர பிரம்மராயன்னு தருந்தான். ஸ்ரீரங்கத்தில் இருந்த அத்தனை பேரோடு அவனுக்கு விரோதம்தான். அவன் நல்லவன் இல்லை. அவன் தன் அந்த ஊரை விட்டு தன் சொந்த ஊருக்கு போயிட்டான். அவன் சொந்த ஊர் சோழக்குடின்ற ஊர். அந்த சோழக்குடின்ற ஊருக்கு போய் தனக்கு விரோதிகள் அதிகம் இருக்கிறபடினால ஸ்ரீரங்கத்திலேருந்து யாராவது வந்து தன்னை கொன்று விடலாம்ன்ற அந்த பயத்தினால தனக்கு ரட்சையாக ஒரு பெரிய மதில் சுவரை கட்டிண்டு அந்த வீட்டு உள்ள அவன் இருந்தானான். எப்படி வீரசுந்தர பிரம்மராயன் ஸ்ரீரங்க வாசத்தை விட்டுட்டு சொந்த ஊர் சோழக்குடிக்கு போய் பெரிய தனக்கு ரட்சையாக மதில் சுவர் இட்டு அவன் இருந்தானோ அந்த மாதிரி. ஆனா கடைசியில அவன் மதில் சுவர் இட்டு இருந்தாலும் ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த கோயில் சம்பந்தப்பட்டவாளே வந்து அவனை கொன்னுட்டான்னு சரித்திரம் பேசுறது. அப்படினால என்னதான் அவன் மதில் சோறு இட்டுண்டு யாராலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த மாதிரி அவனால் இருக்க முடிஞ்சுதா இல்லையே. ஆக இட்ட மதில், அதாவது தனக்கு அவன் ரட்சையாக அந்த இட்ட மதில் அந்த வீரசுந்தர பிரம்மராயனுக்கு பிரபலமான விரோதத்தை விளைவித்து அவனையே அழித்தது போல இந்த சேதனன் தன்னை சுற்றி அமைத்துக் கொண்டிருக்கிற இந்த மரம் என்கிற இந்த மதில் சுவர் இருக்க இதுவே இவனை அழிச்சுடும் அப்படின்னு பூர்வாச்சாரியால் இங்க வியாக்கியானம் பண்ற. ஆக இந்த மாதிரி கட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சுண்டு அந்த கட்ட செயல்களையே தன்னை சுத்தி ஒரு அரணாக அமைத்துக் கொண்டதால் இவன் என்ன பயன் பெற்றான், என்ன பலிதம் இவனுக்கு கிடைச்சது, இவன் பெத்த லாபம்தான் என்ன அப்படின்னா அது சொல்றார் ஆழ்வார். மறுமைக்கே வெறுமை பூண்டு அப்படின்றார். மறுமைக்கே வெறுமை பூண்டு. ஆக இவன் இந்த லோகத்துல இருக்கிற சமயத்துல இம்மையில் இங்கு செஞ்ச இந்த காரியம் பரலோகத்துல இவனை வந்து பரம தரித்திரனாக ஆக்கிடுறது. பரலோகத்துக்கு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு இவனால போக முடியல. ஆக உடல் வளர்வது போல ஆத்மா அது கடை தேரணும், ஆத்மாவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இவன் இருந்த வரையில் நினைச்சே பார்க்கல. தேகம் வேறு ஆத்மா வேறு. அந்த தேகத்துக்கு இவன் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் ஆத்மா விஷயத்துல இவன் ஒன்னும் செய்யல. ஆத்மா கடை தேறுவதற்காக ஏதாவது பண்ணியிருந்தா இவனுக்கு நல்லது நடந்திருக்கும். ஆக இவன் சர்வேஸ்வரன் நினைவாக இருந்திருந்தான்னா அந்த சர்வேஸ்வரன் இவனை ரட்சிச்சிருப்பானே. சர்வேஸ்வரன் வராக பெருமாளாக அவதாரம் பண்ண காலத்துல பூமி பினாட்டியை நோக்கி ரெண்டு ஸ்லோகங்களை அருளி செஞ்சான். வராக சரம ஸ்லோகம்னு சம்பிரதாயத்துல விசேஷமாக இத பேசுற. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு சொன்ன மாதிரி வராக சரமஸ்லோகம்னு இதை சொல்லுவா. வராக பெருமாள் சொன்ன
இந்த சர்ம ஸ்லோகத்தை நம்ம சம்பிரதாயத்தை ரொம்ப விசேஷமா சொல்லுவா சுவாமி தேசிகன். சில்லறை ரகசியம்ன்ற தன்னுடைய கிரந்தத்துல அமிர்தாஸ்வாதினின்னு தேசிக பிரபந்தத்துல ஒரு பகுதி உண்டு, ஒரு பிரபந்தம். அந்த அமிர்தாஸ்வாதினில இருக்கிற பாசுரங்கள், அதுல ஒரு நாலு பாசுரங்கள் கொண்டு இந்த வராக சர்ம ஸ்லோகத்தை அழகாக சுவாமி தேசிகன் விளக்கி அருளினார். ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். அதாவது நம்முடைய மனசு என்பதானது இயற்கையாகவே எப்பவும் சஞ்சல சுவாவத்தோடையே இருக்கும். மனசு அலைபாயும். ஆக இந்த மனசு என்பதை ஓரிடத்தில் நிலைநிறுத்த முடியாது. இதை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனனே சொல்றான், சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம்னு சொல்றான். ஆனபடினால மனசானது சஞ்சல சுவாவத்தோடே எப்பவும் இருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த மனசு ஒருநிலைப்பட்டு நல்லபடியா நிற்கிற சமயம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத நிலை இந்த மனசுக்கு எப்பவும் இருக்கு. அது அப்படியே அலபாஞ்சிட்டே இருக்கு, சஞ்சல சுவாவத்தோட இருந்துட்டே இருக்கு. சுவாமி தேசிகன், வானரம் போலே கட்டி வைத்தாலும் காப்பே எம்பிடாத மனசு அப்படின்னு சாதிக்கிறார். ரகசிய சிகாமணின்ற ஒரு கிரந்தத்துல ஒரு குரங்க கட்டி போட்டு வச்சிருந்தாலும் அந்த குரங்குக்கு அந்த குரங்கு புத்தின்றது அதை விட்டு போகாது. அந்த மாதிரி இந்த மனசாகிய மனமாகிய குரங்கு அது அப்படியே சஞ்சல சுவாவத்தோட கூடி இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மனசை ஒருமுகப்படுத்தின போது ஸ்திதே மனசி, ஆக அந்த மனம் ஒருமுகப்பட்டு இருக்கிற சமயத்துல சுஸ்வஸ்தே சரீரே, இந்த சரீரமானது சுவாஸ்தியத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கிற சமயத்துல அதே மாதிரி சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாத்துக்கள் கபம் வாதம் பித்தம் இந்த மூணும் சமநிலையில இருக்கிற சமயத்துல விஸ்வரூபத்தை தரித்து கொண்டிருக்கிற விஸ்வமே எனக்கு ரூபம்னு உலகமே எனக்கு சரீரம்னு ஜெகத் சர்வம் சரீரம்னு இருக்கக்கூடிய பிறப்பிலியாக இருக்கக்கூடிய என்னை யாரோவன் நினைச்சிருக்கானோ ததஸ்தம் அப்படிப்பட்டவன் என்னை சதா நினைச்சிருக்கிறவன் அவன் வயதான காலத்துல அவனையும் அறியாமல் அவனுக்கு ஒரு விதமான சரீரத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டு அவன் இரவு இறக்கும் அந்த ஒரு தருவாயில அவன் வந்து இறக்கும் சமயத்துல ஒரு மரக்கட்டை மாதிரியோ அல்லது ஒரு கல் மாதிரியோ அவன் அப்படியே விழுந்து போடக்கூடிய ஒரு நிலைமையில அவன் இருக்கிற சமயத்துல, அதாவது கோமா ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற சமயத்துல, இவன் வந்து எப்பவும் நன்னா இருக்கிற நாள்ல என்னையே நினைச்சிட்டு இருந்தவன் ஆனபடினால அந்த பக்தன் விஷயத்துல நானே முன்னின்று அவனை நான் நினைச்சு பார்த்து அவன் வந்து நற்கதிக்கு அவன் அடையுமாறு நான் பண்றேன் அப்படின்னு வராக நாயனார் வராக பெருமாள் சொன்ன வார்த்தை. இதை வராக சரம ஸ்லோகம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல வராக சரம ஸ்லோகங்கள்னு சொல்லுவா. ரெண்டு ஸ்லோகங்கள் ரொம்பவும் விசேஷமான நிலையில இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்தை இங்க வியாக்கியாத்தா, அதாவது வியாக்கியானம் பண்றவர் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து எழுதுறார். ஏன்னா இருக்கிற நாள்ல அந்த எம்பெருமானை நாம் கணக்க நினைச்சிருந்தமான அவன் நமக்கு நல்லது பண்ண மாட்டானா? சுவாமி தேசிகன் இதை அழகா சாய்க்கிறார் தேசிக பிரபந்தத்துல. இடம் பெற்றாரெல்லாம் என் உடலாய் நிற்ப இடர் பிறப்பென்றிவை இல்லா என்னை அன்பால் அடம் பற்றாமவனின்று நினைந்தான் யாவன் அவன் ஆவி சரியும் போத் அறிவு மாறி உடம்பில் தாருபலம் போல் கிடக்க நானே உயும் வகை நினைந்து அயர்த்த கதியா வெந்தன் இடம்பெற்றன் உடல் வாழ எடுப்பன் என்ற
எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோமே அப்படின்னு தேசிக பிரபந்தத்துல இந்த விஷயத்தை அழகாக தன்னுடைய பாசுரம் கொண்டு விளக்கி அருளினார் சுவாமி தேசிகன். ஏன் எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த பாசுரத்துக்கு திருமாலை பாசுரத்துக்கு மிகவும் பொருத்தமாக வராக சரம ஸ்லோகத்தை எடுத்து இங்க வியாக்கியானம் பண்றவா எழுதினபடினால அந்த வியாக்கியானத்துக்கு அனுகூலமாக சுவாமி தேசிகனும் தன்னுடைய பிரபந்தத்திலையும் தன்னுடைய ரகசிய கிரந்தத்திலையும் அவர் அனுகிரகம் பண்ணி இருக்கிறபடினால அதை சொல்லணும்னு தோணித்து அதனால சொன்னேன். ஆக அந்த வராக சரம ஸ்லோகத்துக்கு நம்ம சம்பிரதாயத்துல ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா சொன்னவர் சாட்சாத் வராக பெருமாள், கேட்டவர் சாட்சாத் பூமி பிராட்டி. ஆக இந்த பிரபந்தத்துக்கு ஒரு தனி ஏற்றமானது ஏற்பட்டிருக்கு இந்த வராக சரம ஸ்லோகத்துக்கு. இந்த ஸ்லோகங்களுக்கு திருத்தம் பெரியவர் சேரும் துறையில் செறிவிலர்க்கு வருத்தம் கழிந்த வழியருளன்னனம் மண்மகளார் கருத்தொன்ற ஆதிவராகம் உரைத்த கதி அறிவார் பொருத்தம் தெளிந்துரைக்க பொய்யிலா மதி பெற்றனமே அப்படின்னு இதற்கு முன் பாசுரம் ஒண்ணு இந்த ரகசிய சிகாமணி இந்த கிரந்தத்துக்கு அனுசரிச்ச பாசுரம் தேசிக பிரபந்தத்துல சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட நிலையில யார் ஒருவன் தான் நல்ல நிலையில் இருக்கச்ச சர்வேஸ்வரனையே நினைச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் எம்பெருமானுடைய திவ்ய அனுகிரகம் என்பதானது கிட்டும். ஆனபடினால மறுமைக்கே வெறுமை பூண்டு அழ்வார் சொல்றார். ஆக தன் ஆத்மா உய்ய வேணும் அப்படின்னு அந்த எம்பெருமானை இவன் ஒருமுறை சித்தோபாயனாக இருக்கக்கூடியவன் நீதானே பெருமாளே அப்படின்னு எம்பெருமான் விஷயத்துல உபாய ஸ்வப்ராப்தேகே உபனிஷத் அதீதஸ்த பகவான் சுவாமி தேசிகன் சாட்ச மாதிரி இவன் கணக்க நினைச்சிட்டு இருந்து சித்தோபாயன் அந்த சர்வேஸ்வரன் தான் அவன்தான் நமக்கு உபாயம் அப்படின்னு நினைச்சிருந்தானால் அப்பேற்பட்டவனை எம்பெருமான் நல்கதிக்கு அவன் போகுமாறு செய்ய மாட்டானா? நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. திருவாய்மொழியில மூணாம்பத்துல சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தபடி இம்மையிலும் மறுமையிலும் இவன் காரியம் எல்லாத்தையுமே தன் காரியமாக நடத்தி செல்வான் எம்பெருமான் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆனபடினால மறுமைக்கே வெறுமை பூண்டு, இந்த சரீரத்தை விட்டு போனவுடன் இவனை பார்த்து சந்தோஷமாக பார்க்கிறவா யார் இருக்கா? ஆக குளிர விழிப்பாடு ஒருவரும் இல்லாதபடி இவன் தன்னைத்தானே பண்ணிட்டான். இம்மையிலே இந்த வருகிற இந்த ஏழ்மை இருக்க இது கூட நிலை இல்லாம இருக்கு, இந்த சரீரத்தோடையே இது தொலைஞ்சு போயிடும். ஆக மறுமைக்கு இவன் விளைத்துக் கொள்கிற இந்த ஏழ்மை என்ன பண்ணித்து இவனை அதள பாதாளத்துல இவன் போய் விழறக்கூடிய அளவுக்கு அது பண்ணிடுத்து. நித்தியமான ஆத்ம வஸ்துவுக்கு எந்த விதமான அழிவும் இல்லை, அது நித்தியமா தான் இருக்கும். ஆனால் இவன் தேகம் கீழே விழுந்துருத்து. ஆக வருங்காலத்திலாவது ஒரு நன்மை தேடிக்கொள்ள முடியாதபடி இவன் எப்படி மாறிவிடுறான்? இருந்தும் இல்லாதவனாக அசத்சமனாக இவன் மாறிவிடுறான் அப்படின்றார் ஆழ்வார். புறம் சுவர் ஓட்டை மாடம் பொருளம் போதறிய மாட்டீர் அப்படின்றார். புறம் சுவர், இந்த சரீரத்தை சொல்றார் அழ்வார். புறம் சுவர்னு இதுக்கு பேர் வச்சுக்க சரீரத்துக்கு. இந்த சம்சாரி நற்பேறு பெறுவதற்காக இவன் என்ன பண்றான்? ஈஸ்வரன் இவனுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கான். ஆக சர்வேஸ்வரன் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை அவனுக்காகத்தான் நாம் உபயோகப்படுத்தணும். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சம்யுதான்னு சொன்ன மாதிரி இந்த சரீரம் அவயவங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறதுக்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நினைச்சுக்காமல் இந்த அவன் ஈஸ்வரன் கொடுத்த இந்த சரீரத்தை கொண்டு வெளி விஷயங்கள்ல தான் இவன் மனசு
அலைப்பாயிருது. ஆக வெளி விஷயங்கள்ல மண்டி திரிகிற காரணத்தினால இந்த சரீரத்தை புறம் சுவர் அப்படின்னு பேர் வச்சுட்டார். சரீரத்துக்கு புறம் சுவர் ஆழ்வார் பேர் வச்சுட்டார். இதை கொண்டு ஆத்மாவுக்கு ஒரு நன்மை தேடினானாகில் இந்த சரீரமே விரும்பத்தகுந்ததாக ஆகிடும். ஆனா பண்ணலையே. அதே மாதிரி ஓட்டை மாடம் அது மாத்திரம் இல்ல, அப்போது விழுந்தது இப்போது விழுந்ததுன்னு சொல்ற மாதிரி நிலை இல்லாமல் இருக்கிறபடினால இந்த சரீரத்தையே ஓட்ட வீடுன்னு சொல்லிட்டார். ஓட்டை மாடம் மேலே ஓடு வெய்ந்திருந்தாலும் கதவுக்கு பூட்டு போட்டு பூட்டியிருந்தா ஓட்ட குடிசையில கூட அந்த ஓட்ட குடிசைகளை கூட வீடுன்னு சொல்ற மாதிரி இந்த சரீரமும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக இந்த சரீரம் ஓட்டையோடு கூடின சரீரம். நபத்வாரே புரே தேகின்னு சரீரத்துல ஒன்பது ஓட்டைகள் இருக்கு நம்ம சரீரத்துல. ஆனா அப்படின்னால தங்களுடைய இந்த ஓட்டை குடிலையே மாட மாளிகையாக நினைச்சிருக்க மாதிரி இதை பெருசாக நினைச்சிருக்கும் இந்த சம்சாரிகள் அவ அபிப்பிராய பிரகாரமே இந்த ஓட்ட சரீரத்தை மாடம்னு சொல்லிடுறார் ஆழ்வார். ஆக நீர் இப்போதுதானே எங்களுக்கு நன்மையை சொன்னீர், காலக்கிரமத்தில் நாங்கள் அதை பின்பற்றுறோம் அப்படின்னு இந்த சம்சாரிகள் யாராவது இதா சொல்ல போறாளேன்னு ஆழ்வார் சொல்றார். பொருளும் போது அறிய மாட்டீர். நீங்கள் இந்த லோகத்துல வாழ்கிற காலம் எவ்வளவு என்பதை உண்மையா நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? அறியவில்லையே. ஆக மனிதர்களே, நமக்கு பிறந்த நம்ம அத்தனை பேருக்கும் மரணம்னு ஒண்ணு வந்து நம்மள பயமுறுத்தி பிடரியை பிடிச்சு அப்படியே கீழே தள்ளுற மாதிரி அது அப்படியே ரெடியா இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சுகங்களை எல்லாம் அனுபவிப்போம், இன்மை சுகங்களை எல்லாம் அனுபவிப்போம், பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்ன காலக்கிரமேண செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தோமானா அந்த மாதிரி நினைக்க முடியுமா? மரணம்ன்றது எப்ப வரும்ன்றது யாருக்கு தெரியும்? அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடியே நல்லது பண்ண வேண்டாமா? ஆக மரணம் வந்து வந்துருத்தான இந்த நன்மையை எல்லாம் நாம் செய்ய முடியுமா? நல்ல காரியங்களை பண்ண முடியுமா? என்ன செய்யறது அப்படின்னா, அப்படி என்ன செய்யணும்னா அப்படின்னு சம்சாரி கேட்டா அந்த சம்சாரிக்கு பதில் சொல்ற மாதிரி அழுவார் தொண்டரைப்புடி அழுவார். அறம் சுவராகி நின்ற அப்படின்றார். தர்மமே இயல்பாக சுபாவமாக நிற்கிறவர். ஆக தர்ம உருவினன் தர்மாத்மா அப்படின்னு சொல்ற இந்திரஜித்த எவ்வளவு பாணங்களை அம்புகளை விட்டாலும் அவனை அழிக்கவே முடியல இளைய பெருமாள் லட்சுமணனால. அப்ப என்ன பண்ற, தன் கையில ஒரு அம்பை எடுத்து வச்சுண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்ற இளைய பெருமாள். தர்மாத்மா சத்திய சந்தஸ்ய ராமோ தாசரதிர் யதி பௌருஷேச்ச அப்ரதி துவந்த்வா சரைனம் ஜெகி ராவணிம் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தை உள்ளுக்குள்ள ராம பீஜ மந்திரம் இருக்கான். நம் பெரியவா இந்த ஸ்லோகத்தை கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆனதுக்காகவும், குழந்தை பேர் இல்லாதவாளுக்கு புத்திர பிராப்தி ஏற்படும்ங்கிறதுக்காகவும் இத வந்து உபதேசம் பண்ணுவா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தோமானா ஒரு மண்டலம் 45 நாள் இதை சொல்லிட்டு அதற்கு ஒரு பிராமணருக்கு தாம்பூலம் கொடுத்து யதாசக்தி தட்சணையும் அதில் வச்சு பழம் வச்சு ஒரு 100 கிராம் எள்ளு வச்சு அவ கையில் கொடுத்துட்டு சேவிச்சுட்டா ஏதாவது இவாளுக்கு ஜாதக ரீதியா ஏதாவது பீடைகள் இருந்தா அது போயிடும்னு தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நவகிரகங்கள் கோயில நவகிரகங்களை பிரதட்சணம் பண்ணுன்னு சொல்றதும், அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில பிரதட்சணம் பண்ணுன்னு சொல்றதும், அல்லது பெருமாள் கோயில தினப்படி பிரதட்சணம் பண்ணுங்கன்னு சொல்றது அவாவா
இது இந்த காரியத்தையும் இந்த 45 நாள்ல அதையும் பண்ணிட்டுங்கோன்னு சொல்றது உண்டு. அப்போ இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்ல சொல்லி சொல்றது வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. தர்மாத்மா சத்தியசந்தர் இந்த ஸ்லோகம். ஆக அந்த ஸ்லோகத்தை அவன் சொல்லச்ச, இளைய பெருமாள் சொல்லச்ச, என்ன சொல்றார், என் தமையனார் தர்மாத்மாவாக இருப்பது உண்மையானால், தர்ம சிந்தையோடு கூடினவராக இருப்பது உண்மையானால், அவர் சத்திய மார்க்கத்திலேயே போறவர் என்பது உண்மையானால், தசரதருக்கு மகனாக அவர் பிறந்தவர் என்பது உண்மையானால், அவருக்கு பௌருஷம் என்பது இருக்கு, ஆண்மை தன்மை இருக்கு என்பது உண்மையானால், இந்த அம்பு இந்த பாணம் அந்த இந்திரஜித்துனுடைய சரீரத்தை துளைக்கட்டும்னு சொல்லி அது ஒரு மந்திரம் மாதிரி இதை அப்படியே அபிமந்திரணம் பண்ணி அப்படியே பிரயோகம் பண்றார் இளைய பெருமாள். அந்த மந்திரம் சொல்லி அந்த அம்பை விட்ட உடனே தரையில விழுந்துட்டான் இந்திரஜித், மாண்டு போனான். இது சொல்றேன்னா தர்மாத்மா என்பது உண்மையானான்னு தர்மாத்மான்னு சொன்ன ராமனை பத்தி இளைய பெருமாள் லட்சுமணன் சொன்ன மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் அவன் தர்மாத்மா. அதே மாதிரி அந்த சக்கரவர்த்தி திருமகனே பூஜித்த பெருமாள் அல்லவா ரங்கநாதன், ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சிருக்கார், அப்பேற்பட்ட அந்த பெருமாளும் தர்மாத்மா தான். ஆக அறம் சுவராகி நின்ற அப்படின்றார் அழுவார். லோகானாம் துவம் பரோ தர்மோ விஸ்வக்சேனா சதுர்புஜா சார்ங்கதன்வா ஹிருஷிகேசா புருஷா புருஷோத்தமா. ஸ்ரீமத் ராமாயணம் யுத்த காண்டத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. உலகங்கள் எல்லாத்துக்குமே ராமா நீதான் மேலான தர்மமாக இருக்கிறாய், எங்கும் பரவிய சைன்யத்தோடு கூடினவன் நீ, நான்கு புஜங்களுடன் கூடியவன் நீ, சார்கம்ன்ற வில்லை கையில் வச்சிருக்கிறவன் நீ, வில்லாளன் அப்படின்னு அழுவார் ராமனுக்கு பேர் வைக்கிறார், வில்லாளன் நெஞ்சத்துடன் அழுவார், வில்லாளன்னே அவனுக்கு பேர். இந்திரியங்களை நியமிப்பவர், புருஷர் என்றும் புருஷோத்தமர் என்றும் புகழப்படுபவர் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி அறம் சுவராகி நின்ற தர்மமே இயல்பாக நிற்கிறவன் சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். மாரீச்சன் ராவணனுடைய தாய்மாமன் மாரீச்சன் ராவணன் கிட்ட சொல்றான், ராமோ விக்கிரகவான் தர்மா சாதுஹு சத்திய பராக்கிரமா ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் மகவான் இவ. ராவணா, ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, தர்மமே உருவெடுத்தவன், அவன் நல்லவன், உண்மையான பராக்கிரமத்தோடு கூடினவன், எல்லா தேவர்களுக்கும் இந்திரன் அதிபதியாக இருக்கிற மாதிரி எல்லா உலகத்துக்கும் அவன்தான் ராஜா அப்படின்னு மாரீச்சன் சொல்றான். அது மாத்திரம் இல்ல, ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்யாத்ம விதோ ஜனாஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். மகாபாரதத்தில் ஆரண்ய பர்வால இருக்கிற ஸ்லோகம். வேதமறிந்த பிராமணர்களும் ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்ச மகான்களும் மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மமாக அறிகிறார்கள் அப்படின்னு மகாபாரதம் சொல்றபடியினால, ஆக நித்திய சித்தமான தர்மமாக இருக்கிறதுன்றது அந்த எம்பெருமானுடைய அந்த சுபாவம் இல்லையா அப்படின்றத இங்க ஆழ்வார் அழகாக காட்டித்தர. அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீமத் ராமாயணத்தை நாம் பார்த்தோமானால் ராமன் தர்ம சிந்தையோடு கூடின அந்த விஷயத்தை நிறைய இடங்கள்ல நாம் பார்க்க முடியுது. ஆக இந்த ராமாயணத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று புகழப்பட்டவன், தர்மம் தர்ம தேவத்தை அது மானிட உருவம் கொண்டால் அதுவே ராமன் அப்படின்னு சொல்லலாம்படி இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன். ராமனை பத்தி சொல்லச்ச வால்மீகி சொல்றார், தர்மாத்து விசலித்தும் நாகம்
அலம் சந்திரா பிரபா யதா அப்படின்னு சொல்றார். சந்திரன் கிட்டேந்து அதன் ஒளியை பிரிக்க முடியாத மாதிரி என்னை விட்டு தர்மத்தையும் பிரிக்க முடியாதுன்னு ராமன் ஒரு இடத்துல சொல்றார். ஆனா தர்மத்தையும் எங்க என்ன விட்டு தர்மத்தை பிரிக்க முடியாதுன்றார். அப்பேற்பட்ட தர்மாத்மா சக்கரவர்த்தி திருவான். அதே மாதிரி ராமாயணத்துல ஜாபாலி மகர்ஷி கொஞ்சம் நாஸ்திகவாதம் பேசுறார். அதாவது சாந்தம் எல்லாம் பண்றங்களே அதை வந்து அவ வந்து இப்ப செத்து போனவா வந்து சாட்டு போறாளா அப்படி கூடாமலாம் சில வார்த்தைகள்லாம் கேட்கிறார். எல்லாத்துக்கும் ராமன் பதில் சொல்றார். அங்க அந்த ஜாபாலி மகர்ஷியினுடைய நாஸ்திகவாதத்தை எதிர்த்து வாதாடுற சமயத்துல ராமன் என்ன சொல்றார்? சத்தியஞ்ச தர்மஞ்ச பராக்கிரமம் ச பூதானுகம்பாம் பிரியவாதிதாஞ்ச விஜாதி தேவாதிதி பூஜனஞ்ச பந்தானமாஹு ஸ்ரீதிவசிய சந்தஹா அப்படின்னு ராமன் அழகாக ஜாபாலி மகர்ஷி எதிர அவர் சொல்றார். ஆக சத்தியம் தர்மம் வீரம் பிறர்கிட்ட தயை காட்டுவது பிரியமாக பேசுவது அந்த பிராமணோத்தமர்களையும் தேவர்களையும் அதிதிகளையும் பூஜிப்பது இவையெல்லாம் சத்கதிக்கு நாம் போறதுக்கு வழி அப்படின்னு பெரியவா சொல்றான்னு ராமன் சாய்க்கிறார். ஆக அது மாத்திரம் இல்ல தர்மே ரதாக சத்புருஷை சமேதாக தேஜஸ்வினோ தான குண பிரதானாக அஹிம்சகாக பீதமலாச்ச லோகே பவந்த் பூஜ்யா முனய பிரதானாக சத்தியம் தர்மம் வீரம் பிறர்கிட்ட தயையை காட்டுவது பிரியமாக பேசுவது அதே மாதிரி பிராமணாலையும் தேவதைகளையும் அதிதிகளையும் பூஜிக்கிறது சத்கதிக்கு போறதுக்கு வழின்னு மாதிரி இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தர்மத்திலேயே மனசு லயித்து இருப்பது நல்லவாழ்வோடு சேர்ந்து இருத்தல் உயர்ந்ததான தான தர்மங்களை எல்லாம் செய்தல் அஹிம்சை தூய்மையை கை கொள்ளுதல் இவைகளோடு கூடினவர் போற்ற தகுந்தவராக ஆவார் அப்படின்னு ராமன் சொல்றார். அது மாத்திரம் இல்ல ராமனை பத்தி ஆஞ்சநேயர் அனுமன் சொல்லச்ச அசோகவனத்துல சீதையை பார்த்து சீதா பிராட்டியினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ராமபிரானுடைய விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பித்த அனுமன் ராமனுடைய கல்யாண குணங்களையும் பாடுகிறார். ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தப. ராமன் தன் மக்களையும் உலகில் யாவரையும் காப்பாற்றுபவர் முக்கியமாக தர்மத்தை ரட்சிப்பவர் அப்படின்றார் ஆஞ்சநேயர். ஆக தர்ம சிந்தையோடு கூடினவர் ராமன். அது மாத்திரம் இல்ல அதே மாதிரி சீதா பிராட்டியின் வாயாலேயும் தன் நாதன் தர்ம சிந்தையோடு கூடினவர். ஆக யார் ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ அவனுக்கு செல்வம் பெருகுகிறது தர்மத்தால் சுகத்தையும் அவ அடைவார்கள். செல்வம் காமம் மோட்சம் என்னும் மற்ற புருஷார்த்தங்களும் இந்த தர்மத்தாலேயே கிடைச்சிடும். ஆக தர்மத்தாலே இந்த உலகம் தாங்கப்படுகிறதுன்னு சீதா பிராட்டி சொல்ற. தர்மேன லபதே சர்வம் தர்மசாரம் இதம் ஜகத்துன்னு சொல்ற. அதே மாதிரி ராமன் காட்டுக்கு புறப்பட்டதும் லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோட கொதிச்சு எழுகிறான். அவனை சாந்தப்படுத்துறார் ராமன். தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதம் ஏதச்ச பிதுர்வச்சனம் உத்தமம். லக்ஷ்மணா, தர்மமே உயர்ந்த தர்மம், தர்மத்தில் சத்தியம் நிலை பெற்றிருக்கு, தகப்பனார் சொல் கேட்பது உத்தமமான தர்மம் தானே அப்படின்னு ராமன் சொல்றார். இது சொல்றேன்னா அவன் எம்பெருமான், அவன் தர்மமே வடிவடித்தவன், அவன் தர்மாத்மா,
அத மனசுல வச்சிருந்தா தொண்டரை பொடி ஆழ்வாரும் இந்த பாசுரத்துல ரங்கநாத பெருமாளை பத்தி சொல்லச்ச அவன் தர்மமே உருவெடுத்தவன் சொல்றார். அதே மாதிரி ராமாயணத்துல பல இடங்கள்ல எம் பாலயசி தர்மம் துவம் திருத்தியாச்ச நியமேனச்ச சபை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷத்து. காட்சி புறப்படுறதுக்கு முன்னாடி ராமன் தன் தாயாரிடம் சேவிச்சு தாயார்ட்டாங்கிற சமயத்துல கௌசல்யை சொல்ற, ராமா நீ வந்து தர்மத்தையே ரட்சிப்பதற்காக பிறந்தவன், ஆக அந்த தர்மமே உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்ற. ஆக அந்த மாதிரி ராமபிரான் தர்மமே வடிவெடுத்தவன், அப்பேற்பட்ட அந்த தர்ம சிந்தையோடு கூடின அந்த சர்வேஸ்வரன் இங்க ரங்கநாத பெருமாளாக இங்க அவதாரம் இங்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல. அதை இங்க அழகாக அழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி சொல்லச்ச அறம் சுவராகி நின்ற அப்படின்னு சாதிக்கிறார். அறம் சுவராகி நின்றன்னு சொன்ன உடனே இங்க மற்றொரு விஷயம் நாம் சொல்லணும். ஸ்ரீரங்கராஜஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பராசர பட்டர் அருளி செஞ்ச அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்தை நம் பூர்வாச்சாரியால் எடுத்து இங்க எழுதுறா. உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யைஹி சிதசிதௌ ஸ்வமுத்திஸ்ய ஸ்ரீமான் இதி வததி பாகௌபனிஷதி. உபாயோபேயத்வே ததிக தவ தத்துவம் நது குணௌ அதஸ்துவாம் ஸ்ரீரங்கேசய சரணம் அவ்யாஜம் அபஜம். ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநகர் அப்பனே ரங்கநாதா, பெரிய பிராட்டியுடன் என்றும் பிரிவு இல்லாத ஸ்ரீ நாராயணன் தன் பொருட்டு ஆகவே தன் பிரயோஜனத்துக்காகவே அறிவுள்ள ஜீவர்களையும் அறிவில்லாத ஜடப்பொருள்களையும் ஒரு பொருளை உண்டாக்குவது அது மேலே நீடித்திருக்கும்படி செய்வது அதை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது இது முதலானவைகளாலே பெரிய பிராட்டியுடன் தனதாகவே அதையும் கொள்கிறான் என்பதாக உபனிஷத்துக்களில் உள்ள அந்த சொல்லானது தெரிவிக்கிறது. ஆனபடியினால இந்த ஜீவர்கள் ரங்கநாதா உன்னை அடைய உபாயமாய் இருப்பதும் அடைய வேண்டியவராய் இருப்பதும் தேவரீருக்கு சொரூபமாக அமைஞ்சிருக்கு. பகவானை விட வேறான தன்மை இன்னும் இல்லை. ஆனபடியால் அரங்கநகர் அப்பனே ரங்கநாதா, தேவரீரை எந்த பலனையும் எதிர்பாராமல் நான் அடைக்கலமாக அடைந்தேன் அப்படின்னு சொல்றார் குரத்தாழ்வா. இது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் சொல்றார். ஆக பகவான பத்தி சொல்லச்ச ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணன் அப்படின்னும் ஸ்வாதீன திருவித சேத்தனா சேத்தனன்னு அளவந்தாரும் உடையவரும் அருளி செஞ்ச விஷயத்தை ஒரு ஸ்லோகமாக பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருளினார். தன்னை விட மற்றைய எல்லா பொருளுமே எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதது யார் யாருக்கு எப்போ எப்படி பயன்பட அமைய வேண்டும் அப்படின்றது கூட அது பகவத் சங்கல்பம் பகவத் அதீனமா இருக்கு. எம்பெருமானின் விருப்பப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எம்பெருமான் தான் சர்வசேஷி அப்படின்றது சித்திக்கிறது. இதை சுவாமி தேசிகன் கூட ஸ்ரீரங்க கத்திய பாஷ்யத்தில் அத்திர ஸ்வேச்சாதீன சர்வத்வோக்தியா ஸ்வார்த்த சர்வோபாதானத்துவ சூச்சனாத் சர்வசேஷித்துவமபி சித்தியத்தின்னு அழகாக அருளி செய்கிறார். ஆக சுவாமி தேசிகன் ரகசிய திரசாரத்திலேயும் பிரதான பிரதிதந்திராதிகாரத்தில் ஈஸ்வரன் சர்வசேஷியாகையாவதுன்னு ஆரம்பிச்சு ஒரு சூர்ணிகையை அனுகிரகம் பண்றார். உபாதத்தே அபஜம்ன்ற பராசர பட்டருடைய அந்த ஸ்லோகத்தை ரசி திருசாரத்தை எடுத்து எழுதுறார் சுவாமி தேசிகன். ஆக அப்பேற்பட்ட
சர்வேஸ்வரன் சர்வசேஷியாக சித்த தர்மமாக இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை சொல்லி மற்ற பொருள்களுக்கு போலே உபாயத்துவமும் உபேயத்துவமும் இவனுக்கு செயற்கையாகவே ஏற்பட்டவை அல்ல, இயற்கையாகவே ஏற்பட்டிருக்குன்னு பராசர பட்டர் சொல்றார். ஆகி நின்ற, ஆகி நின்ற, அமைந்து நின்ற மற்ற உபாயங்களை போலே ஒரு காலத்தில் சாதிக்கப்படுகிற வஸ்து மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் சித்தமான உபாயமாக சித்தோபாயமாக இவன் இருக்கிறபடினால ஆகி நின்றன்னு எம்பெருமானை பத்தி சொல்றார். இது எப்படி இருக்குன்னா, பூத பவ்ய பவநாத கேசவா கேசி சூதன பிராக்கார சர்வபிருஷ்ணீனாம் ஆபத்சு அபயதோ ஹரிஹி, ஆபத்சு அபயதோ ஹரிஹி. பாரதம்ல, பாரதத்துல ராஜசூய பருவாவில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது பூதகாலம், பவிஷ்யத் காலம், வர்த்தமான காலம், நிகழ்கால அதாவது நடந்த காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் சொல்ற முடியும். அந்த முக்காலங்களிலும் இருக்கிற எல்லாத்துக்கும் சுவாமியாகவும், கேசி என்ற அசுரனை கொன்று கேசவன்னு கீர்த்தி பெற்றவருமான பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு குலத்தில் உள்ள எல்லாருக்கும் மதில் போன்றவராக இருக்கார், ஆபத்து காலத்தில் அபயம் அளிப்பவராகவும் இருக்கார்னு பாரதம் வர்ணிக்கிறது. ஆக தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாத அகிஞ்சனராய் ஈஸ்வரனுடைய ரட்சையிலேயே ஒதுங்கினவர்களுக்கு இவன் தானே அரணாக இருக்கான். அப்படி எம்பெருமானை அரணாக நினைக்காமல் குரூர சுவாவம்னு ஒரு அரணை, ஒரு மதில் சுவரை கட்டிண்டு இந்த சேத்தனன் அவஸ்தப்படுறானேன்னு தொண்டடைப்புடி ஆழ்வார் கஷ்டப்படுறார். குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் அசயா எதி வா ராமஹா புனஹா சப்தாபயேதிதி. ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம், சுமந்திரர் சொல்கிற வார்த்தை. ராமபிரான் மறுபடியும் கூப்பிடுவாரோன்ற ஆசையினால குஹனுடன் கூட அங்கேயே பல தினங்கள் தங்கினேன்னு சொன்ன மாதிரி சுமந்திரன் பெருமாள் கூப்பிடுவாரோ அப்படின்ற ஆசையினால கங்கை கரையிலே நின்றது போல நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் சம்சாரிகள் யாராவது வந்து தன்னை ஆசிரியப்பார்களா அப்படின்ற ஆசையினால்தான் காவேரி கரையில அவன் எதிர்பார்த்து நம்பெருமாள்ன்ற அந்த உற்சவர் நின்று இருக்காரான். நம்மை நாடி யாராவது ஒரு சேத்தனன், ஒரு சம்சாரி வரமாட்டானா, ஒரு பக்தன் வரமாட்டானான்னு எதிர்பார்த்து அவர் நின்று இருக்காராம் பெருமாள். அரங்கனார்க்கு ஆசிரியிக்கும் விஷயம் தூரத்தில் உள்ளது என்னும் குறையும் இல்லை, நம்மை கொள்வார் யார் அப்படின்னு நினைக்காமல் சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன், எல்லா ஜீவர்களையும் கரையேற்றினால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன்னு ஸ்ரீரங்கத்தில் அப்படியே சயனி சென்றிருக்கான் ஸ்ரீரங்கநாதன். அவனுக்கு ஆட்செய்யாதே, அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் இருக்கலாமா? இந்த சேத்தனன் செய்ய வேண்டிய உபாயானுஷ்டானம் இது பிரபலமான ஒரு காரியம் இல்லையா, அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அப்படி கைங்கரியம் பண்ணாமல் இருக்கிறதுன்றதானது ரொம்ப தப்பான காரியம் இல்லையா? அதை செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்காளே, அது தப்பு இல்லையா அப்படின்றார் ஆழ்வார். ஆக அநாதி காலமாகவே இவன் இழந்திருப்பதும் இதைதான இழந்துட்டானவன். எது முக்கியமோ, எதை பெற வேணுமோ, எதுக்காக நாம் இருக்கமோ அதை விட்டுட்டானே. அந்த எம்பெருமானுடைய அந்த நிர்கேதுகமான அந்த கிருபைக்கு எப்ப இலக்காகிறானோ அப்பொழுது எம்பெருமானுக்கு இவன் அடியவனாகிறான், அவனுக்கு தாசவர்த்தி செய்யணும்ன்ற அந்த ஆசையானது ஏற்படுறது. ஆக இவனுக்கு இதற்கு முன்னாடி இருந்த அந்த கட்ட பழக்கங்கள்லாம், அந்த வாசனை எல்லாம் போயிடுறது. ஆக ஆட்செய்யாதே, இவருக்கு இதுவே சாப்பிடுற உணவு மாதிரி இருக்கிறபடினால உண்ணாதே என்று சொல்ற மாதிரி ஆட்செய்யாதே என்றார் ஆழ்வார். புறம் சுவர் கோலம் செய்து
அப்படின்றார். அது மாத்திரம் இல்ல, புறம் சுவர் கோலம் செய்துன்றார். அதாவது இந்த வெளிச்சுவரான இந்த உடம்பை கோலம் செய்து அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளே, இந்த உடம்பு அழியக்கூடிய இந்த உடம்புக்கு இவ்வளவு அலங்காரமா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அவனுக்கு ஆட்சியாமல் இந்த அழியக்கூடிய இந்த சரீரத்துக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காளே என்றார். புறம் சுவர் கோலம் செய்து அசன்மே வசபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் தத்தோ விதுரிதி. தைத்தரிய உபனிஷத்துல இருக்கிற மந்திரம் இது. பிரம்மத்தை அறிகிறான் அப்படின்னு ஒரு புகழ் ஒருவனுக்கு இல்லையானால் அவன் இல்லாதவனாகத்தான் ஆறான். பிரம்மத்தை அறிகிறான் என்னும் கீர்த்தி ஒருவனுக்கு இருந்ததானால் அந்த காரணத்தினாலேயே பெரியவர்கள் அவனை சத்புருஷன் அதாவது இருப்பவன் அப்படின்னு சொல்றாள் அப்படின்றது தைத்தரிய உபனிஷத். ஆனபடினால பிரம்மஜானம் இல்லாமையினால ஆத்மஸ்வரூபம் இல்லை என்னலாம்படியாக இருக்குச்ச, இந்த கர்மத்தால இந்த ஆத்மாவுக்கு அனாதி காலமாக வந்து சேர்ந்திருக்கிற இந்த உடம்பு இருக்க, அழியக்கூடிய உடம்பு, இந்த உடம்புக்கு அலங்காரம் செய்து இவன் இருந்திருக்கானே, இது என்ன நியாயம்? அதை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு அலங்காரம் இருக்க என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு அடிமை செய்வதே ஆத்மாவுக்கு அலங்காரம் செய்வதாகும். ஆகவே எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறது தான் ஆத்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய அலங்காரம். ஆக அதை செய்யாமல் உடம்புக்கு அலங்காரம் செய்து கொண்டிருப்பது எப்படி இருக்குன்னா, வியாக்கியாத்தாக்கள் சுவாரஸ்யமா சொல்றா வியாக்கியானம் பண்ணவா. அதாவது அந்த நாள்ல புஸ்தகம்ன்றது கிடையாது, இந்த பிரபந்த வியாக்கியானம் எழுதுறவா அவள்லாம் இருந்த நாள்ல, பெரியவாச்சான் பிள்ளை போன்றவாள்லாம் இருந்த நாள்ல ஓலைச்சுவடைகள்ல தான் எழுதி வைப்பா. அந்த ஓலைச்சுவடிகளை ஜாக்கிரதையா பாதுகாக்கிறதுக்காக மேலையும் கீழையும் ஒரு கட்டை இருக்கும், அந்த கட்டை மரத்தாலான கட்டை, அது தட்டையா இருக்கும், அதுக்கு அடியில ஓலைச்சுவடிகள் இருக்கும், அதை ரெண்டு மேலும் கீழும் கட்டை இருக்கும், அதை பட்டு நூலால அதை சுத்தி வச்சிருப்பா. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகள் உள்ளுக்குள்ள பெருச்சாளி உள்ள பூந்து அந்த ஓலைச்சுவடையெல்லாம் அப்படி கடிச்சு கடிச்சு நாசம் பண்ணிடுத்து. அதை பார்க்காத இவ என்ன பண்றா, அந்த மரப்பலகையையும் அதை கட்டி வச்சிருக்கிற அந்த நூலையும் சந்தனம் புஷ்பம் குங்குமம் எல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இன்னொரு நாள் அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன லாபம், உள்ள எல்லாத்தையும் அரிச்சு விடுத்தேன் பெருச்சாளி அதை பார்த்துக்காம இருக்காளே. அந்த மாதிரியும் புதிய வீட்டை உள்ளே பெருச்சாளி அறுத்து கிடக்க வெளியில அதை அந்த வீட்டை அலங்கரித்து வைத்திருப்பது போலவும் இது இருக்குன்னு வியாக்கியானம் பண்றார் நம்முடைய பூர்வர்கள். தான் மிருதானபி கிரவியாதாக கிருதக்னான் நோபபுஞ்சதே அப்படின்னு ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. தான்மிருதானபி க்ரவ்யாதாஹ க்ருதக்னான் நோபபுஞ்சதே. அதாவது யார் ஒருவன் இருக்கும் காலத்துல தெய்வ சிந்தை இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணாமல் சதா அசலாருக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு ஹிம்சை பண்ணிட்டு இருந்தானோ அப்படிப்பட்டவன் இறந்து போன பிறகு அந்த சவத்தை இந்த கழுகு போன்ற பறவைகள் இருக்க அது கூட அந்த இறந்து போன அந்த பணத்தினுடைய அந்த மாம்சத்தை கிட்டக்க வந்து பார்த்துட்டு சாப்பிடாத போயிடுமா, இவனுடைய மாம்சமா சாப்பிடறத நாம கூடாதுன்னு போயிடுமா. அந்த மாதிரி மாம்சத்தை புஜித்து திரியும் சாப்பிட்டு திரிகிற கழுகு முதலான பறவைகள் கூட இவனுடைய அந்த பிணத்தை பார்த்த உடனே கவியவுடன் நன்றி கொன்றவனுடைய மாம்சம்னு அதை உண்ணாமல் கைவிட்டுட்டு போயிடும். அதை மனசுல வச்சுட்டுதான் தொண்டர்புடி ஆழ்வார் உண்ணன்னு சொல்லாமல் பாசத்துல கவ்வன்னு சொல்லிருக்காருங்க, கவ்வ கிடக்கின்றீரே அப்படின்றார். அந்த மாதிரி கிடக்கிறீங்களே. ஆக நமக்கு வகுத்த சுவாமியாக அரங்கநகரப்பன் பெரிய பெருமாள்
அருகிலே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிச்ச, அவரை அலட்சியம் செய்ததாலே பிணத்தை கூட கழுகுகள் சிந்தாத நிலைமை அடைஞ்சு நீங்கள் பாழ்பட்டு போக போறாளே அப்படின்னு இகழ்ந்து பேசுறார் தொண்டரை பொடி ஆழ்வார். ஆழ்வார் இப்படி கடுமையாக இகழலாமா அப்படின்னு கேட்டா, ஆழ்வாருக்கு முன்னால் அவதாரம் பண்ண சுவாமி நம்மாழ்வார் அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஆழ்வார் நினைச்சு பார்க்கிறாராம். தொண்டரை பொடி ஆழ்வார், நம்மாழ்வார் கோவை வாயால் பொருட்டு ஏத்தின் எருத்தம் இருத்தாய் அப்படின்னு திருவாய்மொழி 4 அழகாக சில விஷயங்களை சொல்றார். அதாவது எம்பெருமானுக்கு சாத்துவதற்கு எங்கிட்ட மாலை இல்லையே, எங்கிட்ட சந்தனம் இல்லையே, கஷ்டப்பட்டார் நம்மாழ்வார். சரி பெருமாளே, நான் வந்து மாலையையும் சந்தனத்தையும் பக்கத்துல வச்சுன்னு இல்ல, இருந்தாலும் நான் உனக்கு மாலை சமர்ப்பிக்கிறேன். அதாவது பத்திய மாலை, இவர் பாட்டு எழுதினார பாசுரங்கள், இந்த பாசுரங்களே ஒரு மாலை. அதே மாதிரி என்னுடைய இதயம் இருக்க, அந்த இதயத்தையே சந்தனமாக ஆக்கி உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஆக நம்மாழ்வார் மாதிரி கோவை வாயால் பொருட்டுன்ற அந்த பதிகத்துல 10 மூலமாக எம்பெருமானுக்கு சாத்த வேண்டியதாக அமைவது, தன்னுடைய அதிலும் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தையே சந்தனமாக ஆக்கி சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பக்தி பாவம் தான் நமக்கு தேவை அப்படின்றத அழகாக இங்க ஆழ்வார், தொண்டை பொடி ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். அப்படி அபிமானிக்காமல், எம்பெருமான் விஷயத்தில் நம்ம அபிமானத்தை காண்பிக்காமல், ருசியை காண்பிக்காமல், பக்தியை செலுத்தாமல், இவனுடைய உடம்பு இப்படி புல் கவ்வும்படியாக கிடப்பதே, அதாவது பட்சி கவ்வக்கூடிய நிலைமை இவனுக்கு ஏற்பட்டுடுத்தேன்ற அந்த வருத்தத்தினால ஆழ்வார் இந்த மாதிரி சாதிக்கிறார். இவாள்லாம் செத்து கிடக்கும் போற அந்த சமயத்திலேயே இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா இல்ல, இவா வந்து நன்னா சாப்பிட்டுட்டு நல்ல வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு திரிகின்றவர்களாக உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கெல்லாம் இந்த நிலை வரப்போகிறதுன்ற அந்த உறுதியினால ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு முன்னாடியே ஆழ்வார் எச்சரிக்கை பண்றார். அப்படிப்பட்ட அந்த தெய்வ சிந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சம்சாரிகள் விஷயத்துல, நேயமஸ்தி புரி லங்கா நயூயம் நச்ச ராவணஹா யஸ்மாத் இக்ஷ்வாகுநாதேன பத்தம் வைரம் மகாத்மனா. ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம், மகாபுருஷனும் இக்ஷ்வாகுகுலநாதனாக விளங்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனால் விரோதம் வைக்கப்பட்டதாகினால இந்த லங்கா பட்டணம், நீங்கள் ராவணன், நீங்கள் எல்லாரும் இருந்து இல்லாத மாதிரி ஆயிட்டங்கோ அப்படின்னு, லங்கையே இல்லைன்னு சொன்ன மாதிரி ராவணன் சிம்மாசனத்துல வீத்துன்னு சமயத்திலேயே அதே அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருக்குச்சியே இல்லைன்னு சொன்ன மாதிரி அனுமார் ராவணனை பார்த்து நீ இருந்தும் இல்லாதவன் மாதிரி தான் சொன்ன மாதிரி, இந்த சம்சாரிகள் தெய்வ சிந்தை இல்லாமல் இவர்கள் இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தையே பெருசா நடிச்சுட்டு இருக்கவாட பார்த்து அப்படிப்பட்ட நீங்கள்லாம் இருந்து இல்லாத மாதிரி தான் தொண்டை பொடி ஆழ்வார் சொல்றார். இது எப்படி இருக்குன்னா, துரியோதனன் முதலான அந்த கௌரவர்கள் அவ அத்தனை பேரும் யுத்தத்துல கீழே விழுந்துட்டா, பணமா விழுந்து கிடக்கிறா. அந்த சமயத்துல அவர்களுடைய அந்த பணங்களை எல்லாம் வந்து பார்க்கிறார் வேதவியாசர். பார்த்த உடனே என்ன சொல்றார் அவர், நான் சொன்னதை செய்யாததுனால இப்படி நீங்க இறந்து போய் கிடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதவியாசர் வருத்தப்பட்டார்னு மகாபாரதத்தில் இருக்கு. அந்த மாதிரி இறந்து கிடக்கிற சம்சாரிகளை பார்த்து சொன்னதாகவும் வச்சுக்கலாம்னு வியாக்கியானம், ரெண்டு விதமாகவும் இங்க வியாக்கியானம் இருக்கு. ஆனா உயிரோடு இருக்கக்கூடிய சம்சாரிகளை சேத்தனர்களை திருத்துவதற்காகத்தான் தொண்டெழுப்பு ஆழ்வார் இந்த மாதிரி இந்த பாசுரத்தை அனுகிரகம் பண்ணார்னு சொல்லுவார் உண்டு. ஆச்சரியமான பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.